இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய படகில் ஏறி கற்பித்தார் என்று வாசிக்க கேட்டோம். எத்தனையோ படகுகள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பேதுருவினுடைய படகை பயன்படுத்தினார் என்றால், பேதுரு பிற்காலத்தில் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு மா மனிதராக உருவாகப் போகிறார். அதற்கு ஒரு முன் அடையாளமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகில் ஏறி போதிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒவ்வொருவரின் வழியாகவும் ஆண்டவர் இப்படித்தான் தன்னுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் தங்குவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் அந்த ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கின் வழியாக இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழும் குடும்பத்தில், நாம் பணி செய்யும் இடத்துல, இப்படியாக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திலே உண்மையோடும் நேர்மையோடும் அன்போடும் நாம் செயல்படுகின்ற பொழுது, பொறுப்பை உணர்ந்து பணி செய்கின்ற பொழுது, பொறுப்பை உணர்ந்து குடும்பத்தை வழி நடத்துகின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றோம். ஆண்டவர் நம் வழியாக செயல்படக்கூடியவராயிருக்கின்றார். எனவே நம்மை ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரும் நம் உள்ளத்தில் வந்து இருப்பதற்கு ஏதுவாக நாமும் நம்மை முழுமையாக கையளிப்பதோடு
கடவுளுக்கு உரிய அன்பு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பேதுரு நன்றாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கடலை குறித்த தெளிந்த அறிவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீனவர், இரவு முழுவதும் உழைத்திருக்கிறார். எல்லா இடங்களையும் நாமும் எல்லா இடங்களிலும் ஓடி தேடி அலைகிறோம், இரவு பகல் பாராமல் உழைக்கிறோம். இந்த பேதுருவை போல நம்மிடத்தில் அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த பேதுரு எப்படி இரவு முழுவதும் உழைத்தும் ஒன்றும் அவருக்கு கிடைக்கவில்லையோ அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும். சிறந்த மருத்துவரை தேடிச் செல்கிறோம், நோய் நீங்கவில்லை. கடுமையாக உழைக்கிறோம், கடன் பிரச்சனை தீரவில்லை. குடும்பத்திலே அன்பாக இருக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் சண்டைதான் இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய உழைப்பை இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய உழைப்பும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் எப்பொழுது கரம் கோர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட தொடங்குகிறதோ அப்பொழுது நம்மிடத்தில் எல்லா நலன்களும் தங்கி இருக்கும். இதோ ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்டு பேதுரு அவர் ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க வலையை வீசுகின்ற பொழுது ஏராளமான மீன் கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பாகவும் உங்கள் மனதிலே ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இதோ இந்த நபரிடத்தில் நான் பேச போகிறேன், என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம், எங்கள் பயணத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே இந்த நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று எல்லா நேரங்களிலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் ஆண்டவரை நினைத்து அவருடைய உதவியை நாடினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், தோல்விகள், அவமானங்கள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலே ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு மன நிறைவு இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். எனவே அன்னை தெரசா அவர்கள் சொல்லுவார்கள், நான் எங்கெல்லாம் செல்லுகிறேனோ அங்கெல்லாம் ஆண்டவரை சுமந்து செல்கிறேன் என்று. எனவேதான் அவரால் அவ்வளவு பெரிய ஒரு அன்பு பணியை செய்ய முடிந்தது. நோயாளர்களை கவனித்துக் கொள்ளவும், சாகும் தருவாயில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே அன்பாய் நடந்து கொள்ளவும் அவரால் முடிந்தது. இன்று நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்மால் அன்பு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாம் இயேசுவை சுமந்து செல்லவில்லை, இயேசுவை நம்மோடு எடுத்துச் செல்லவில்லை. இயேசுவை நம்மோடு எடுத்துச் செல்வோம், இயேசுடைய வார்த்தையின்படி நாம் வாழுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் எங்கெல்லாம் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பேழையை எடுத்துச் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக ஏராளமான மீன்பாடு பேதருக்கு கிடைத்தது போல ஏராளமான ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல உடல் உள சுகம் கிடைக்கும், நமக்கு தேவையான ஒரு வீடு கிடைக்கும், நமக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனவே நம்முடைய உழைப்போடு கூடிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ளுவோம். இயேசு கட்டளையிட்டார், பேதுரு வலையை வீசினார், இயேசுடைய ஆணைக்கு இணங்க வேலை செய்தார். எனவே நாமும் உழைக்காதவன் உண்ணலாகாது, ஜெபித்து கொண்டே இருப்பதல்ல, நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு சான்று பகருவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பேதுருவை அழைத்த ஆண்டவரே, அஞ்சாதே என்று சொன்னவரே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம். இதோ இந்த புதிய நாளை மாபெரும் கொடையாய் நீர் எங்களுக்கு கொடுத்தீர. நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம், கடந்த நாட்கள் முழுவதுமாய் நீர் எங்களோடு இருந்து எங்களை, எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் உடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிறோம்.
குறிப்பாக நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை தொடும், நல்ல உடலுள்ள சுகத்தை தாரும். அவர்கள் மனம் சோர்ந்து போய் விடாதபடியாய் ஆண்டவரே நீரே உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை வழிநடத்த வேண்டுமோ ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு வட்டியை கட்ட முடியாமல் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கக்கூடிய பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. நீரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. நீரே இந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தொழிலிலே ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்த எங்கள் குடும்பத்தில் இருந்த நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இழைப்பாற்றியை கொடுக்க வேண்டுமாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். நீர் உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. எங்கள் மனம் விரும்பும் அருளை ஆசீர்வாதத்தை இன்றே தாரும். உடைய சொந்த பிள்ளைகளாய் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்தும் இந்த வேளையில நீரே உடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்க விரைந்து வாரும். எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்கள், சண்டைகள், வெறுப்பு, கோபம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே நல்ல ஒரு சமாதானத்தை தாரும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய அருளினாலே நீர் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஜெபிக்கும்படியான ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவரிலும் ஊற்ற வேண்டுமாய். இதோ அந்த நாளிலும் கூட சிறப்பாக குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீரே மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்திட வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.